சொல்வன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கொங்கு நாடு தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கப்படுமா, அதை பற்றி தாங்க. ஆளும் திமுக அரசு மத்திய அரசுன்னு சொல்கிற இடத்துல எல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பிச்சிச்சுங்க இந்த பிரச்சனை. இது மத்தியில் இருக்கிற பாஜக அரசை சீண்டி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக தலைவர் எல் முருகன் இணையமைச்சராக பதவி ஏற்றுக்கிறப்ப தன்னுடைய பயோ டேட்டாவில் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம்னு குறிப்பிடாமல் கொங்கு நாடுன்னு குறிப்பிட்டிருந்தார். இதயம் தொடர்ந்து ஒரு தினசரியில் தமிழகம் இரண்டாக பிரிகிறது, உருவாகிறது கொங்கு நாடுன்னு தலைப்பை போட்டு விட்டாங்க. இது பெரிய தீயா தமிழகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சு கொங்கு நாடு இப்போ பெரிய பேசு பொருளாக ஆயிடுச்சு. நிர்வாக வசதிக்காக தான் தமிழ்நாடு ரெண்டாக பிரிக்க போகிறதா அந்த செய்திகள் எல்லாம் குறிப்பிட்டு இருக்கு. ஆனால் பல ஜாதி கட்சி தலைவர்கள் 4-5 வருஷத்துக்கு முன்னமே இருந்தே கொங்கு நாடு பிரிக்கப்படணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிவினை பேசுகிற கட்சிகளை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்களான்னா இல்லைன்னு சொல்லணும். இந்த கட்சிகளோட பிரச்சாரங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஈடுபடாது, அதனால தான் அவங்களால தனித்து நின்று எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் அரசியல் களத்தில் அவங்களால இறங்க முடியும். பாஜக சார்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்த வானதி சீனிவாசன் கூட கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும்னு தன் பங்குக்கு ஒரு பதிவை போட்டு விட்டாங்க. தமிழகத்திலேயே இந்த கொங்கு மண்டலத்தில் தாங்க வடநாட்டிலேருந்து அதிகமான பேர் வந்து குடியேறியிருக்கிறாங்க. அவங்களோட இந்த சதவீதம் ஓரளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுனால தான் பாஜக அங்கே வெற்றி பெற முடிஞ்சது. இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் கொங்கு நாடு பிரிக்கிறத பற்றி இவ்வளோ திடமாக அவங்களால பேச முடியுது. ஆகஸ்ட் 2019 ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு மற்றும் காஷ்மீரை ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் அமல்படுத்த முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அப்போ நடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அதிக பெரும்பான்மை கிடைக்கல, எந்த கட்சியும் ஆட்சி அமைப்பு கோர முடியலை. ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து அதை வச்சு பாஜக அரசாங்கம் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கிறதுக்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் அறிவிச்சாங்க. பாஜகவுக்கு அதிக பெரும்பான்மை இருந்ததுனால அந்த சட்டம் கொண்டு வர முடிஞ்சது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் திமுக அதிக பெரும்பான்மையை வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அதனால ஜம்மு காஷ்மீரில் நடந்த மாதிரி இங்கே பிரிக்க முடியாது. உத்தரப்பிரதேசம் இரண்டாக பிரிச்சிருக்காங்களே நிர்வாக வசதிக்காகன்னு கேட்கலாம். உத்தரப்பிரதேசம்ன்றது தமிழ்நாடு போல 2 மடங்கு பெரிய மாநிலங்க. அங்க இருக்கிற மக்கள் நீண்ட காலமா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைக்கோடி மக்கள் தங்களுக்கான திட்டங்கள் எதுவும் கிடைக்கணும்னா மத்தியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போகணும். எல்லா நேரத்திலையும் அது சாத்தியப்படாததுனால உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்டுன்னு நவம்பர் 2000 தனி மாநிலமா பிரிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேசம் மட்டும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அது ஒரு நீண்ட கால கோரிக்கை. மக்கள் அதற்காக பெரிய போராட்டமெல்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த செய்திகளெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்படி இந்த 3 மாநிலங்கள் உருவாவதற்கான காரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா 564 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்தது. சின்னதும் பெருசுமா ராஜாக்களும் ஜமீன்களும் ஆண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒருங்கிணைச்சி தான் இப்போ இருக்கிற ஜனநாயக இந்தியாவை உருவாக்கியிருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா இருந்த இந்த குட்டி குட்டி சமஸ்தானங்களை ஒன்று சேர்க்கவும் மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்து இப்போ இருக்கிற ஜனநாயக நாடாக உருவாக்கவும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும். அன்னைக்கு இருந்த மைசூர் நிஜாம் அரசு பாகிஸ்தான் கூட சேர்றதுக்கு அதிக திட்டங்கள் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்போ இருந்த மத்திய அரசுக்கு தெரிய வந்து படைகளை திரட்டி நிஜாமை பணிய வச்சு தான் இந்தியா கூட இணைய வச்சாங்க. 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா மற்ற நாடுகள் எல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ள மதவாரியாகவும் மொழிவாரியாகவும் உணவு பண்பாடு கலாச்சாரம் இப்படி எல்லாத்துலேயுமே இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதனால இந்தியா சீக்கிரம் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2021 73வது சுதந்திர தினம் வரைக்கும் கூட வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நாம் ஒன்றா தான் இருக்கோம். இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கம் வந்தப்புறம்தான் இந்தியான்ற பேர் இந்தியாவுக்கு வந்தது. ஆனால் தமிழ்நாடுன்ற பேர் சங்க காலத்தில் இருந்தே இருக்குது. சேர சோழ பாண்டிய நாடுகள்னு பிரிஞ்சு தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த தமிழ்நாட்டை. மூவேந்தர்களுக்கு அப்புறமா வந்த பல்லவர்களும் முகலாய படையெடுப்புக்கு அப்புறமா வந்த விஜயநகர பேரரசும் கூட தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ இவங்க சொல்கிற இந்த கொங்கு நாடு கூட சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு வேற வேற காலகட்டத்தில் வேற வேற மன்னர்களோட ஆட்சிக்கு கீழே தான் இருந்திருக்கு. கொங்கு நாட்டுக்குன்னு தனியாக எந்த அரசர்களும் இருந்ததில்லைங்க. இவங்க சொல்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் கிருஷ்ணகிரி
தருமபுரி, நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் இந்த பகுதிகள் எல்லாம் வருது. இதில் பெரும்பான்மையான பகுதிகள் நீர்வளம் நிலவளம் மிக்கவை. இதை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்கன்னா இந்த பகுதி இந்த நிலவளத்துக்காகவும் நீர்வளத்துக்காகவும் சுரண்டப்பட்டால் ஒரு சின்ன யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து போராட முடியும். ஆகவே இது யாருக்கு சாதகமாக போய் முடியும்னு யோசிச்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த பகுதிகளில் குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே வடநாட்டில் இருந்து வந்தவங்க குடியேறிட்டாங்க. தமிழ் பேசும் மக்களுக்கு பெரிய பதவிகளிலோ பொறுப்புகளிலோ வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் சந்தேகத்துக்குரியவை தான். இப்போ கொங்கு நாடு தமிழ்நாட்டில் இருந்து பிரிச்சிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் பிரச்சனையாக வரப்போகிறது, இப்போ இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில் இரண்டாவது மாநிலமாக இருக்குது. பிரிக்கப்பட்டால் இந்த அந்தஸ்தை தமிழ்நாடு இழந்துடும். இரண்டாவது, காவிரிக்கு குறுக்க கட்டியிருக்கிற மேட்டூர் அணை கொங்கு நாடு கூட போயிடும். அதனால் இரு மாநிலங்களுக்கு இடையே தண்ணீர் பங்கீட்டில் பிரச்சனை வரும். ஏற்கனவே இருக்கிற நதிநீர் பங்கீடு கூட இந்த தலைவலியும் சேர்ந்துக்கும். மூன்றாவதாக வர்றது, தமிழக மொத்த வருமானத்தில் 40% கொங்கு மண்டலத்தில் இருந்து தாங்க வருது. தமிழ்நாட்டை நம்ம வந்து பிரிச்சிட்டோம்னா தமிழ்நாடு இந்த செலவுகளை சமாளிக்கிறதுல நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரலாம். கொங்கு நாடு பிரிக்கப்பட்டாலும் கொங்கு நாட்டிலையும் சில குறைபாடுகளும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டி வரும். பிரச்சனையாக வரப்போகிறது, வெறும் நிலப்பரப்புகளால் மட்டுமே கொங்கு நாடு சூழ்ந்திருக்கும். அதனால் உற்பத்தி பண்ண பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ இறக்குமதி பண்ணுறதுக்கோ துறைமுகம் தேவைப்படும். அந்த நிலையில் அங்கே குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்னொன்று முக்கியமான பிரச்சனை, குறிப்பிட்ட சாதியோட சக்தியை காமிக்கிறதுக்காக தான் இந்த பிரிவினை சாதி அரசியல்வாதிகளால் பண்ணப்படுது. அதனால் மற்ற சாதியினர் கண்டிப்பாக ஒதுக்கப்படுவார்கள். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நம்ம இந்த தமிழ்நாடை ரெண்டாக பிரிக்கணுமா அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை தினமும் சமாளிக்க வேண்டியது இருக்குது. இந்த நோய் தொற்று, அதுக்காக போடப்பட்ட ஊரடங்கு, அந்த தளர்வுகளெல்லாம் இப்போ தான் அறிவிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு வருது. ஆனால் இப்போ போய் சாதிய உணர்வுகளை தூண்டிவிட்டு கீழ்த்தரமான ஊட்ட அரசியலுக்காக இந்த கொங்கு நாடு அப்படின்ற கோஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சில கிராமங்களில் இன்னமும் சரியான கழிப்பிட வசதி இல்லாமல் மின்சார வசதி கூட இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா இந்த அரசியல்வாதிகள் இதெல்லாம் சீர் செய்யலாமே. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள்ன்றதை நிரூபிச்சிட்டோம். அதை மறந்துட்டாங்க போல இருக்குது. இப்போவுமே தமிழர்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்போம். பெட்ரோல் விலையேற்றம், கேஸ் விலையேற்றம், அதனால் மக்களோட வாழ்வாதார பாதிப்பு, இதில் இருந்து மக்களை திசை திருப்பத்தான் கொங்கு நாடு அப்படின்றத இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிட்டிஷ் காலத்தில் வேணால் சாத்தியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட இந்த நரித்தனமான தந்திரம் எல்லாம் செல்லாதுங்க. இவங்களோட இந்த ஓட்டு அரசியலுக்காக நாம் யாரும் பலிகட ஆகிடக்கூடாது. எப்பவுமே தமிழர்களாகவும் இந்தியர்களாகவும் ஒற்றுமையாக ஒன்றாகவே இருப்போம். சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனமாகுது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதன்முறையாக சொல்வனம் சேனலுக்கு வருகை தந்திருக்கிறவங்க மறக்காமல் சொல்வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பதிவோடு உங்களை நான் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.